தமிழகம் முழுவதிலும் தேசிய டெங்கு தினம் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசிய டெங்கு தினத்தை பொறுத்தவரை பொதுமக்களிடையே டெங்குவுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும், டெங்கு பரவலிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் இந்த தினம் நடத்தப்பட்டாலும், தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கடந்த காலங்களில் தமிழகத்தில் டெங்குவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மனதில் கொண்டு இதற்கான தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அதேபோல் பெரிய அளவிலான விழிப்புணர்வினை மக்களிடையே பரப்பிட வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த துறையின் சார்பில் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் துறையின் செயலாளர் அவர்களும், திருவிக்கா நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும், இந்த துறையின் உயர் அலுவலர்கள் பலரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. டெங்கு வைரஸ் பரவல் என்பது கடந்த 2012, 2015, 2017 ஆகிய ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிகமாக இருந்து அதிகமான அளவில் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2017 டெங்கு பாதிப்பினால் ஒரே ஆண்டில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிகமான இறப்புகள் என்கின்ற வகையில் 65 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறையின் சார்பில் அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டும் ஒவ்வொரு குடியிருப்பிலும் தாங்கள் வசிக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த நீர் கலன்கள், தேங்காய் ஓடு, உடைந்த பானைகள், பிளாஸ்டிக் பைகள், குறிப்பாக வாழை மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் உட்பட எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே எல்லாம் நன்னீர் தேங்கும். அந்த தேங்குகிற நன்னீரில் ஏடிஸ் என்கின்ற கொசுக்கள் உருவாகி, இது பகலிலேயே கடிக்கும் தன்மையுடைய கொசுக்கள். இந்த கொசுக்களின் மூலம்தான் இன்றைக்கு இந்த டெங்கு வைரஸ் என்பது பரவுகிறது. டெங்குவினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கடித்த கொசு பலரை கடிக்கும் போது அது பலருக்கும் அந்த டெங்கு காய்ச்சலை உண்டாக்கி விடுகிறது. எனவே இந்த வகைகளில் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி, இது ஒரு மெகா டிரைவ் என்கின்ற வகையில் வீடுகள் தோறும் தேடிச் சென்று தேவையற்ற உபயோகமற்ற பொருட்கள், தண்ணீர் தேங்கும் அளவிலான அந்த பொருட்கள் அப்புறப்படுத்துகிற பணிகள் சுகாதாரத்துறையின் அலுவலர்கள், மலேரியா துறையின் ஊழியர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து அப்பணி ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இந்த டெங்கு காய்ச்சலை கண்டறிவதற்கு எலிசா முறையில் கண்டறிவதற்குரிய பரிசோதனை மையங்கள் தமிழகத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை 125 மட்டுமே இருந்தது. அது இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி எலிசா முறையில் டெங்கு காய்ச்சலை கண்டறிவதற்குரிய ஆய்வகங்கள், பரிசோதனை மையங்கள் தமிழகத்தில் 300 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த மாவட்டத்தில், எந்த ஊராட்சி ஒன்றியத்தில், எந்த நகராட்சி பகுதியில் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டாலும் அதை பரிசோதனைகளின் மூலம் கண்டறிந்து கொள்வதற்கு ஏதுவான வகையில்
300 பரிசோதனை மையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. டொமஸ்டிக் பிரீடிங் செக்கர்ஸ் என்கின்ற வகையில் வீடு வீடாக சென்று கொசுவழிப்பு பணிகளை செய்பவர்கள் இந்த துறையின் சார்பில் 21,000 களப்பணியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த 21,000 களப்பணியாளர்களும் கிராமங்கள் தோறும், பேரூராட்சிகள் தோறும், ஊராட்சிகள் தோறும், நகரங்கள் தோறும், மாநகரங்களின் தோறும் இந்த பணியினை இவர்கள் செய்து வருகிறார்கள். வாகனத்தில் பொருத்தப்பட்ட புகை அடிப்பான்கள் 1112 இயங்கிக் கொண்டிருக்கிறது. கையில் எடுத்து சென்று புகை அடிக்கிற அந்த புகை அடிப்பான்கள் 7087 இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சிறிய புகை அடிப்பான்கள் 7654 பயன்பாட்டில் இருக்கிறது. அதேபோல் இந்த டெங்கு ஒழிப்புக்கு தேவைப்படுகிற மருந்து டெமிபாஸ் என்கின்ற மருந்து 81671 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. பைரித்திரம் என்கின்ற இன்னொரு வகையான மருந்து 75716 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. டெக்னிக்கல் மாலத்தியான் என்கின்ற இன்னொரு வகையான மருந்து 13053 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. எனவே கொசுக்களை ஒழிப்பதற்கு போதுமான அளவு மருந்து அரசின் கையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதிலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் நடத்தப்படுகிற நிகழ்வுகளாக இருந்தாலும், கலைஞரின் வருமுன் காப்போம் என்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற மெகா முகாம்களாக இருந்தாலும், அல்லது கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதிலும் ஒன்றியந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுகாதார திருவிழா என்கின்ற பெயரிலான மருத்துவ முகாம்களாக இருந்தாலும், எல்லா இடங்களிலும் இந்த டெங்குவுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு போதுமான அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த ஏற்பாட்டிற்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிக இறப்புகள் என்பது தமிழகத்தில். டெங்குவினால் 65 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டு அது 8 பேர் என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு, மே மாதம் முடிவடையவிருக்கிறது. ஆண்டு தொடங்கி 5 மாதங்களாகியும் இன்னமும் 0 டெத் என்கின்ற நிலையில், டெங்குவினால் உயிரிழப்பு இல்லை என்கின்ற நிலை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டை பொறுத்தவரை 2,00,000 பரிசோதனைகள் கடந்த 5 மாதங்களில் செய்யப்பட்டு, அதில் 2485 பேருக்கு டெங்கு இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு உயிரிழப்பு என்பதே இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தேசிய டெங்கு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வை வேகப்படுத்துகிற வகையில் சென்னையிலே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் பொதுமக்களுக்கு போதுமான வகையில் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படும். முன்னெச்சரிக்கையாக அவரவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களும் அறிவுறுத்தப்படும். இல்லை, பொதுவாகவே கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, தர்மபுரி போன்ற மாவட்டங்களிலே தான் கடந்த காலங்களிலும் கூடுதலாக இருந்தது. இப்பொழுதும் கூட அந்த போன்ற மாவட்டங்களிலே இருக்கிறது. அந்தந்த மாவட்ட சுகாதார அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே வந்து இந்த தேங்காய் உற்பத்தி அதிகம். வீடுகளில், வீடு பக்கத்தில் வந்து தேங்காய் உரிச்சு அந்த பண அந்த இதெல்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி உடஞ்ச பானைங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால வீட்டை சுற்றி இருக்கிற அந்த தேவையற்ற நீர்க்கலன்கள், அதில் தேங்குகிற இந்த நீர் தான், அதன் மூலம் தான் இந்த கொசு உற்பத்தி ஆகிறது. இதை சுகாதார அலுவலர்கள் வீடுகள் தோறும் தேடி சென்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாகவே அது செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதிலும் இது போன்ற விழிப்புணர்வுகள் என்பது, இது மாதிரி கண்காட்சிகள் நடத்தப்படுகிற நிகழ்வுகள் என்பது, நான் ஏற்கனவே சொன்னதை போல வருமுன் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் கீழ்
இதுவரை கடந்த ஓராண்டில் 8 மாதங்களில் மட்டுமே 1,660 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சுகாதார திருவிழா என்கின்ற வகையிலான அந்த மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஒரு 2,000 பேர் அளவுக்கு இந்த மருத்துவம் பயன்பெறுகிற இந்த முகாம்களில் இந்த கண்காட்சியும் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2.5 லட்சம் சென்னையை பொறுத்தவரை இந்த கடந்த 5 மாதங்களில் 2.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு அபராதத்தை வசூலித்திருக்கிறார்கள். இல்ல, நோ டெத் இல்ல, இறப்பு இல்லாத 5 மாதங்கள், ஜனவரியிலிருந்து 5 மாதங்களில் இறப்பு இல்லை. 2,500 பேருக்கு டெங்கு கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்டவர்கள் அனைவருமே தீவிர சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 8 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு அந்த இறப்பு என்பது இல்லாத நிலை இருக்கிறது. மீதம் இருக்கிற 7 மாதமும் இல்லாத இருக்கிற நிலை நீடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் இப்போ மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் அந்த சுய டயாலிசிஸ் பைகள் வீடுகள் தோறும் தேடி சென்று கொடுக்கிற அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், டயாலிசிஸ், பிசியோதெரப்பி, டயபெட்டிக் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அந்த மருந்துகள் வீடு தேடி சென்று கொடுப்பதும் மருத்துவம் பார்ப்பதுமான அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சுய டயாலிசிஸ் பைகள் யாருக்கெல்லாம் தேவை என்பதை கண்டறிந்து கொடுக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேற நன்றி. பாய் பாய். அம்மா நோ டெங்கு மாதிரி.